பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பானிபூரி இருக்குது. ஸோ இதை நாங்கள் மூணு பேரும் யார் சாப்பிட போகிறா அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட் சேலஞ்சு. ஸோ வாங்க நண்பர்களே, போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நீயா? நானா? நானே. இல்லை, நான் தான். சரி, ரைட், ஓகே, லெட்ஸ் கோ டு சேலஞ்ச் பானிபூரி. ஸோ சேலஞ்சுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். போமா? ஓகே, போகணும்னு மொதக்கே அந்த அண்ணன் கேட்கலாம். நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். ஆமா, ஒரு புரிய வேஸ்ட் பண்ணா. மிஸ்டேக் பண்ணுவானா? ஜூம் பண்ணி எடுக்கீங்களோட கரெக்டாக பண்ணுவேன். கேமராமேன் பாவம்ல, நானும் பக்கத்தில் பாவம். ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. இந்த பானிபூரியை காலையில் ஆர்டர் போட்டு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள வாவ் பார்த்தீங்களா, ட்ராகன் முட்டை கணக்காக இருக்கு. எவ்வளோ பெருசு நீ ட்ராகன் முட்டை பார்த்துருக்கியா? டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ தான் உட்காந்து காட்டு யானை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாட்டி காட்டுப்பூச்சி, யானைக்கு மதம் முடிச்சு ஐயோ என்ன வர வரைக்கும் யானை தம்பிக்க கூட மாடி பிரிவி மாட்டிக்கிட்டு தண்ணி கொண்டு இதான் சொல்றது, பொறுமையா தாபணும். தண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்டு காற்றுக்குள்ளெல்லாம் பானிபூரி அதான் காய்ச்சி ஊதி ஊதி வெளியெடுத்துட்டு இருக்கோம். இந்த காய்ச்சி காய்ச்சி கொஞ்சம் வெறு பூரியாக சாப்பிட போகிறேன். கொஞ்சம் இல்லை, நான் ஆல்ரெடி அப்படியே தின்னுட்டு இருக்கேன் ரெண்டு பூரி. இது வச்சா ரொம்ப உரைச்சி ரொம்ப காட்டமா இருக்கும். பானிபூரி இவ்வளவு வரப்ப சாப்பிட்டதே இல்லை. ஐயோ எத்தனை போட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியும். தான் தெரியும் அப்லோட் பண்ணுவீங்கல்ல. இப்போ பாத்தீங்கன்னா சத்தியமான முடியல, சரியான காட்டு அதில் வேறு குறப்பு வேறு ஏறிட்டு முடியல என்னால். கைஸ் இவருக்கே முடியல, நாங்களாம் என்ன கதை கைஸ் பார்த்துக்கோங்க கைஸ். ஆமாம் கைஸ், இருந்தனா முடிய விடமாட்டேன். உங்களுக்காண்டி நான் போட்டியில் எப்படியே ஜெயிச்சாகணும். விடமாட்டோம் கைஸ், நாங்கள் விடமாட்டோம். சப்போஸ் நாங்கள் ஜெயிச்சோன்னா இந்த வீடியோ லைக் பண்ணக்கூடாது.
லைக் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. சப்போஸ் இவர் ஜெயிச்சார்னா பண்ணிக்கோங்க. நிகாண்டே வெறித்தனமா காத்தியனே. இவனோட அண்ணங்காரன் வந்து காட்டியான காட்டியானங்க, இப்போ காட்டான மதம் பிடிச்சது தூக்கி போட்டு மிதிக்க போகிறேங்கிறது இந்த சபையில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏனங்கிறத ஒத்துக்கிடுவார் அவரே. என்ன வேணாம் உங்க கை கீழே கீழே இறக்குறீங்க எனக்கு என்ன அதுங்க ஆனந்த ரசம் பத்தாவது நினைக்கிறேன். இப்படா கரெக்டாக வாயில் போகிறதா எடுங்க. நல்ல ஒரு ஃபன்னியாக ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. அப்படியே கூட கூட கேமராமேன் எடுத்து சாப்பிட்றான். இந்த பயிலும் சாப்பிட்றான். வெறும் பாணி வெறும் பூரி இருக்கு. இந்த வெறும் பூரியே சாப்பிடலாம் போல இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிடும். இந்த உரப்பு இருப்ப சேர்ந்தோன்னா குறப்பெல்லாம் ஏறுது அம்மா முடியல. என்னால் நீ பாருங்க கேமராமேன் கேமராமேனுக்கு எச்சு வருது. எங்கள் அம்மா முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு எச்சு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரோக்கு எச்சு வருது. ஜெரோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏழு ஜெரோ கேமராமேன் கை விட்டாரு பார்த்துக்கோங்க. இதுதான் கேமராமேன் கை. அப்போ எனக்கு முடியலை. அப்போ எனக்கு வயிறு பசிக்கும்ல. வெறும் பானிபூரி செம்ம டேஸ்ட். சங்க முக்கியமாக பானிபூரி முக்கியம். சங்க முக்கியமாக பானிபூரி முக்கியமாக. பானிபூரி தான் முக்கியம். பானிபூரி கேமரா மட்டும் மெதுவாக பேசுகிறாப்ல. நம்ம தினித்து அவர்களை மேடைக்கு அடைக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இவ்வளோ சேர்ந்து ஒரு 100 தான் காலி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கேனா நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. இவன் கிடக்கான் ப்ராடு பைய கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோங்க. விடுங்க காய்ஸ் நல்லா கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. பார்த்து பயந்துறாங்க. நாங்கள் கிட்ட உட்காந்துருக்கோம். பாவம் நம்ம பையதான். சின்னத்தனுக்கு ஜரா பண்ணிக்க வேட்டே மிச்சே ஜரா. நான் அவனுக்கு தின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பைட்டு. ஸோ என்னோட பைட்டு ஸோ லாஸ்ட் பைட்டு லாஸ்ட் பண்ணுறாரு காய். எனக்கு என்ன உட்காடுறோம் பட்டையோம். இந்த பூரி வந்து எங்களை நான் இந்த வீடியோ முடிச்சிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனித்துக்கும் ஜெரோமுக்கும் தான் இந்த பூரி மிச்சர் கிடக்கிறது பாய் கைஸ். நீங்கள் வேற எதுவும். ஸோ அவங்க சாப்பிட்டும் ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நான் முடிச்சிட்டேன். எனக்கு குறப்பு ஏறிட்டு எதுனா திங்க முடியல. அதனால் சாரி. அடுத்து அடுத்த சேலஞ்சில் அடுத்து இதே மாதிரி ஒன்று பானிபூரி சேலஞ்சு போடுவோம். அடுத்த சேலஞ்சில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சொல்லிடுங்க காய்ஸ். பரவாயில்ல யாரெல்லாம் காதுக்குள்ளே பானிபூரி போயிட்டு காதெல்லாம் ஊதி விட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் போவீங்க. புது PC வீடியோ எடிட்டிங்னு வாங்கியிருக்கு வேற லெவல்ல இருக்கும். சோ
இதோட இதில் எடிட் பண்ணுற வீடியோ கூட சீக்கிரத்தில் வரும் நண்பர்களே. டேக் கேர், பபாய், சி யூ.